நாங்கள் வந்து 2007 கடைசியில் ஐயாவை சந்தித்தோம். அதுக்கு முன்னாடி ஒரு ஆன்மீகத்தில் நிறைய தேடல், நிறைய பயணங்கள் எல்லாம் பார்த்துட்டு எங்களுடைய குடும்ப நண்பர் ஒருத்தர் கைலாசம், டாக்டர் கைலாசம் ஐயா, அவர் வந்து ஒரு ஹோமியோபதி டாக்டர், அவர் தான் வந்து ஐயாவை இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. ஐயாவை போய் நாங்கள் அவர் வீட்டில் தான் பார்க்குறோம், சேலத்தில். அவரை சந்திக்கிறதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி எனக்கு ஒரு புக் கொடுத்துருந்தாங்க, டோன்ட் டிலே என்லைட்டன்மெண்ட் அப்படின்னு ஒரு புக்கை கொடுத்துருந்தாங்க. அது ஆங்கில நூல், எனக்கு படித்தா புரியாதுன்னு சொல்லிட்டு என்ன பண்ணோம், மேலே படித்து எடுத்து வச்சிட்டேன். அவர் ஃபோன் பண்ணி படிச்சிட்டிங்களா அப்படின்னு கேட்டார். ஆ, படித்தேன் சார் அப்படின்னு. அதுக்கு முன்னாடி நம்ம ஆன்மீகம்னா நமக்கு நிறைய அனுபவங்கள் இருக்குது. வேதாத்திரி மகரிஷி வகுப்பில் நிறையா கலந்துருக்குறோம். அவர்கிட்ட வேதாத்திரி மகரிஷிட்டு பிரம்மஞான பயிற்சி, ஆசிரியர் பயிற்சிகளும் போயிட்டு எல்லா தியானங்களும் பண்ணியிருக்கிறோம். ராதாகிருஷ்ணன் சொல்லிட்டு ஒரு பேராசிரியர் இருக்கிறார் நாகர்கோயிலில், அவருடைய வகுப்பெலாம் கலந்துருக்குறோம். அதனால் நம்ம வந்து ரொம்ப பிரம்மாண்டமாக மெடிடேஷன் பற்றிலாம் பேசுவாங்க. அப்படி பிரம்மாண்டமாக பேசி எல்லாம் கேட்டுட்டு ஐயாவை போய் சந்திக்கிறேன். ஒரு சனிக்கிழமை நாள் கூப்பிட்றாரு, ஐயா வந்திருக்காங்க சேலம், இந்த டோன்ட் டிலே இன்லைட்மெண்ட் புக் எழுதுனவர் வந்திருக்காரு, நீங்கள் வாங்க அப்படிங்கிறாங்க. ஐயாவை பார்த்தா ஒயிட் பேண்ட் ஒயிட் ஷர்ட், ஒரு அட்வொகேட் இருக்கிற மாதிரி ட்ரெஸ் பண்ணிட்டு வந்திருக்காரு. சரி, என்னதான் அவர் சொல்கிறாருன்னு பார்க்கலாம், நமக்கு தெரியாதது இவருக்கு ஏதாவது தெரியுதா அப்படின்ட்டு உக்காந்தா, ஐயா டாபிக் பார்த்தா என் மனசு வந்து அது இயற்கையாக இயங்குது, நமக்கு அங்கே வேலையே இல்லை, நமக்கு வரக்கூடிய எண்ணங்கள் உணர்வுகள் நம்ம கட்டுப்பாட்டில் இல்லை, அவள் எப்படி இருக்குது அப்படியே விட்டுறலாம் அப்படின்னு சொல்லிட்டுருக்காரு. எனக்கு என்னடா ஒரு ஈர்ப்பு இல்லை ஐயா ஸ்பீச்சில், என்னடா இப்படி சொல்லிட்டுருக்காரு, இவ்வளோதான் விஷயம், ஒருவேளை இவருக்கு இவ்வளோதான் தெரியுமா அப்படின்ட்டு. ஓகே சார், தேங்க்ஸ் சார், நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மதியானம் லஞ்ச் அங்கே சாப்பிட்டு கிளம்பி வந்துட்டேன். கிளம்பி வந்துட்டு அதுக்கப்புறம் அடுத்த நாள் சண்டே, நம்முடைய நண்பர் சரவணன் பார்த்துருப்பீங்க, நேற்று நானும் சரவணனும் வந்து பள்ளி காலத்திலிருந்து நண்பர்கள், ஒன்றா ஸ்கூல் போகிறது, ஒன்றா படித்தது. இப்போ வந்து இந்த சமயத்துலேயும் வந்து நாங்கள் பக்கத்து பக்கத்து வீடு. சண்டே வந்து ஒரு நாமமலைன்னு அம்மாப்பட்டியில் நாமமலைன்னு ஒரு மலை இருக்குது, சரி ட்ரக்கிங் மாதிரி போகலாம்னு சொல்லிட்டு காலைல போயிட்டுருக்கோம். அப்போ எகைன் இந்த கைலாசம் டாக்டர் ஃபோன் பண்ணுறாரு, விடுற மாதிரி இல்லை அவர், இன்றைக்கி நாங்களாம் ஏற்காடு போகிறோம் வரீங்களா அப்படிங்கிறாரு. நேற்று பயங்கரமாக போர் அடிச்சிருச்சு, இல்லை சார் கொஞ்சம் ஃபேமிலியோடு வெளியே அப்படிங்கிறேன். அவர் இல்லை இல்லை நீங்களாம் அவசியம் வரணும், நீங்கள் ஆன்மீக தேடலில் இருக்கிறீங்க வாங்கிறாரு. இதெல்லாம் பண்ணுறது சரவணன் அந்த மாதிரி கூப்பிட்றாரு, கொஞ்சம் போர் அடிக்குது, நீ வந்தீங்கன்னா கொஞ்சம் ஜாலியாக தான் போய் பேசிட்டு வரலாம் அப்படின்ட்டு எகைன் சரவணனை கூட்டிகிட்டு ஏற்காடு போகிறோம். இவங்க நீங்களாம் போங்க, நான் வரேன்ட்டு நாங்கள் தனியாக ஒரு காரில் வந்து போகிறோம். ஒரு பார்க்கில் உட்காந்து ஐயா பேசிகிட்ருக்காங்க. சரி என்ன பேசுகிறாருன்னு கேட்கலான்னு பார்த்தா, அப்போ வந்து அவர் ஏஐ சொல்கிற மௌனம்னா என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறார். மௌனத்தை பற்றி என்ன சொல்கிறார் பார்க்கலாம்னு. மௌனம்னா நம்ம எண்ணத்தோடு சண்டை போடுறது மௌனம் இல்லை, எந்த எண்ணம் வேணாலும் வரலாம், எந்த எண்ணம் வேணாலும் போகலாம், வர எண்ணத்தையும் நம்ம நிறுத்த தேவையில்லை, போன எண்ணத்துக்கு பின்னாடியும் போகக்கூடாது அப்படிங்கிறார். ஒரு வித்தியாசமாக இருக்குது, இது வித்தியாசமாக சொல்கிறாருன்ட்டு அப்படியா அப்படின்னு பார்க்குறோம். அப்புறம் கிராமத்தில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, வந்த மாட்டை கட்டாத போன மாட்டை தேடாதம்பாங்க. அது மாதிரி தான் மைண்டு, என்ன வேணால் வரலாம் என்ன வேணால் போகலாம், வந்த எண்ணத்தையும் இது நல்ல எண்ணன்னு பிடிச்சி வைக்காதீங்க, போன எண்ணத்தையும் தேடி போகாதீங்க அப்படிங்கம்மா சொன்னார். ஒரு புதுமையாக இருந்துச்சு, இருந்தாலும் எனக்கு என்னன்னு புரியல. ஐயா கிட்ட கேட்குறேன், ஐயா நீ இப்படியே பேசிகிட்டு இருக்கிறீங்களே, வருமானத்துக்கெல்லாம் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு ஒரு கேள்வி கேட்குறேன். ஆனால் என் கேள்வி ஒரு குதர்க்கமான கேள்வின்னு எனக்கு தெரியல, நான் வழக்கமாக கேட்டேன், ஆனால் அதுக்கான பதில் ஐயாட்டிருந்து வருது. ஐயா என்ன சொல்கிறாரு, எனக்கெல்லாம் அதில் பாருங்கள் பெரிய ஈடுபாடு ஒன்றும் இல்லை அப்படிங்கிறாரு. அவருடைய அந்த ஒரு பண்பான ஒரு பக்குவமான பதில் வந்து எனக்கு ஒரு கில்ட் உண்டாக்குது. என்ன தான் சொன்னாலும் ஒரு பெரியவர் ஒரு அழகான ஒரு ஆன்மீகத்தை ஏதோ கொடுக்குறாரு, நம்ம இந்த மாதிரி ஒரு கேள்வி கேட்டுட்டோமேன்னு ஒரு கில்ட் ஆகுது எனக்குள்ளார. சரி அப்போ என்னான்னு பார்க்கணும் இந்த புக்கை,
இப்படி ஒரு கேள்வி கேட்டாலும் ஒருத்தரால் பொறுமையாக பதில் சொல்ல முடியுதுன்னா, அதாவது சில பேர் கோபமாக பதில் கொடுக்குற மாதிரி பேசுவாங்க, அப்பயும் ஐயா பார்த்தீங்கன்னா ரொம்ப நிதானமாக இருப்பாங்க. ரொம்ப ஐயா இருக்கிறது ரொம்ப ஆச்சரியமான விஷயம் என்னென்னா, அந்த நிதானம் எப்பவுமே ரொம்ப நிதானமாக இருப்பாங்க. அப்படின்னா அந்த நூல் என்னன்னு படிக்கலாம் அப்படின்ட்டு தான் இங்கிலீஷ் புக்காக வர போச்சேன். டோன்ட் டிலே இன்லெட்மெண்ட் புரியல, கைலாசம் டாக்டர்கிட்டே கேட்குறோம், சார் எனக்கு இது புரியல, நீங்கள் படித்து விளக்கம் கொடுக்க முடியுமா? அவர் ஹோமியோபதி டாக்டர், ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருக்காரு, பேஷண்ட்லாம் நைட்டு ஒரு 8:30 பார்ப்பார். நான் 9 மணிக்கு மேலே ஃப்ரீ ஆகிடுவேன், நீங்கள் வேணால் வாங்கன்னார். என்னுடைய ஆஃபீஸ் ஒர்க்கு 9 மணிக்கு முடிஞ்சிடும், நானும் ஒர்க்கை முடிச்சுட்டு நானும் சரவணும் கைலாசம் டாக்டருடைய வீட்டுக்கு போவோம். போய் உட்காந்து இவர் வந்து என்ன பண்ணுவார்னா, ப்ராக்டிஸ்லாம் முடிச்சுட்டு பேஷண்ட்லாம் பார்த்துட்டு 9 மணிக்கு ஃப்ளாஸ்கில் டீயோட உட்காந்துருப்பார். நான், சரவணன், மேட்டூர்லேருந்து ஒரு அன்பர், 3 பேர் உட்காந்துக்குவோம். கைலாசம் டாக்டர் என்ன பண்ணால் புக் எடுத்து ஒரு சாப்டர் எடுத்து சொல்லுவார், சொல்லிவிட்டு இது என்ன சொல்ல வருதுன்னு தமிழில் விளக்கம் கொடுப்பார். அவ்வளோ அருமையான ஒரு விளக்கம். விளக்கம் வந்து அது ஒவ்வொரு சாப்டராக, ஒரு சாப்டர் முடியும், ஆளுக்கு ஒரு டீ சாப்பிட்டு, இது வந்து ஒரு இரவு நள்ளிரவு 1 மணி 1.5 மணி போகும். ஓகே, இப்போ 2 சாப்டர் முடிச்சிட்டோம், நான் மீதி நாளைக்கு பார்க்கலாம் அப்படின்ட்டு நாங்கள் கிளம்பிடுவோம். இது மாதிரி 3 நாட்கள் 4 நாட்கள் உட்காந்து அந்த புக்கை முழுசாக முடித்தோம். முடித்த உடனே தான் தெரிந்தது, ஒரு மிகப்பெரிய ஒரு உண்மையை ரொம்ப எளிமையாக கொடுத்துருக்காரு ஐயா அப்படிங்கிறத அந்த புக்கு படித்து முடித்தோடனே கண்டுபிடிச்சோம். அந்த டோன்ட் டிலே என்லைட்மெண்ட் அப்படிங்கிற புக்கு கீழே இருக்குது ஆங்கில நூல், அதோடைய தமிழ் ஆக்கம் தான் வந்து எளிது எளிது ஞான விடுதலை மிகவும் எளிதுங்கிற நூல். அந்த நூல் வந்தோடனே டாக்டர் கூப்பிட்டார், பாருங்கள் ஜெராக்ஸ் காப்பி வந்துருது, வந்து பாருங்கன்னார். அதாவது பிரிண்ட்டுக்கு போகிறது மாதிரி ப்ரூஃப் காப்பி வரும்ல அந்த காப்பி, அது வந்த உடனே இம்மிடியட்டாக படித்தவுடனே அவரை பார்த்தே ஆகணும்னு ஒரு வேகம். யார பகவத்தையாவும் நேரில் போய் பார்த்தாகணும். இங்கே வந்தப்போ நம்ம அவரை மிஸ் பண்ணிட்டோம், சரியாக அவரை அடையாளம் கண்டுபிடிக்கல நம்ம, அவர் பெரிய ஒரு ஞானிங்கிறத நம்ம மிஸ் தவறிட்டோம் அப்படின்ட்டு அவர் உடனே ஃபோன் பண்ணுறேன், ஐயா உங்களை பார்க்க வரணுங்க. நீங்கள் யார் அப்படிங்கிறார். ஐயா என் பேர் ஜீவமணிங்கய்யா, நான் சேலத்தில் இருக்கேன். சேலம் ஒன்று கைலாசாமியா நண்பரா அப்படிங்கிறார். ஆமாங்கய்யா ஆமாங்கய்யா, அவர் நண்பர் தான். அப்போ அவருலாம் கூட வராரா? நானும் சரவணன் மட்டும் போகலான்ருந்தோம். அவர் சொன்னவொடனே ஆ ஆமாங்கய்யா அவரு தாங்கய்யா வராருன்னு சொல்லிட்டு கைலாசமையா கூட்டிகிட்டு, நான் சரவணன், கைலாசமையா சரவணனுடைய சகோதரர் தங்கமணின்ட்டு, நாங்கள் 4 பேரும் சேலத்துலேருந்து ட்ரெயினை பிடிச்சி ஈரோடு போய், ஈரோடுலேருந்து நாகர்கோவில் போயிட்டு, நாகர்கோவிலில் போய் அப்போலாம் எங்கள் கையில் ஒரு 5 புக்கு இருந்துச்சு. அங்கே இருக்கிற கூடிய அந்த நாகர்கோவில் அரியத்திருக்கோயிலில் ராதாகிருஷ்ணன் இருக்கார், அவர்கிட்ட எல்லாம் புக்கெல்லாம் கொடுத்துட்டு ஐயாவை பார்க்க போகிறோம். இதுக்காட்டி ஐயா 4 தடவை ஃபோன் பண்ணுறாரு, எங்கே இருக்கீங்க, எப்போ வருவீங்கன்னு. ஏன்னா நமக்கு வந்து கரெக்டாக வருவீங்களா, வழி தெரியுமாங்கிறதுக்காக கேட்குறாரு. திருச்செந்தூர் பஸ் ஸ்டாப் விட்டு இறங்குறோம், பஸ் ஸ்டாப்பில் நின்றுட்டுருக்காரு, எங்களை ரிசீவ் பண்ணி கூப்பிட்டு போகிறதுக்காக. ஒரு சொந்தக்காரங்க வீட்டுக்கெலாம் போனோம்னா பஸ் ஸ்டாப்லாம் போய் வெயிட் பண்ணி கூப்பிட்டு வரும் இல்லைங்களா, அந்த மாதிரி ஐயா கூப்பிட்டு போகிறார். எனக்கு அப்படியே ஒரு இனம் புரியாத ஒரு ஆனந்தம்னு சொல்லணும். என்னென்னா அவர் நம்ம ஊருக்கு வந்தப்போ எனக்கு அவரை அடையாளம் தெரியல, ஞான விடுதலை புக்கை படித்த உடனே தான் ஒரு மிகப்பெரிய ஞானி இந்த உலகத்துக்கு தெரியாமல் இருக்கிறாரு, திருச்செந்தூரில் அவர் போயிட்டுருக்காரு, நம்மளை கூப்பிட்டு போகிறாரு. சுற்றியும் பார்க்குறேன், நிறைய பேர் சைக்கிளில் போகிறாங்க, வண்டியில் போகிறாங்க, நிறையா கடைக்காரங்க மக்கள்லாம் போயிட்டுருக்காங்க. எனக்கு யோசனை, ஒரு ஞானிங்க இருக்கிறது தெரியாமல் இவ்வளோ பேர் வந்து அவங்க வேலையை பார்த்துட்ருக்காங்க, இவர் இருக்கிறதே யாருக்குமே தெரியலையே, இவர் நம்ம அடையாளம் கண்டுபிடிச்சிட்டோம், இவர்கிட்ட நம்ம தெரிஞ்சுக்கிறது மட்டும் இந்த உலகத்துக்கு எப்படி கொண்டு போவோம் அப்படின்னு ஒரு அந்த சமயத்தில் ஒரு எண்ணம் எனக்கு வந்து ஒரு கள்ள தண்ணியாக வருது. நம்ம ஒரு ஞானி நம்மளை வந்து அவர் வீட்டுக்கு வந்து அவர் வந்து நம்ம வழி நடத்தி நம்ம கையில் இருக்கிற லக்கேஜையும் அவர் வாங்கிட்டு கூப்பிட்டு போகிறார். அது மறக்க முடியாத தருணம். அங்கே போய் மதிய உணவு சாப்பிட்டு ஓய்வு எடுத்துட்டு சாயந்தரம் கடற்கரைக்கு போகிறோம். போகிற வழியில் காஃபி பஜ்ஜி எல்லாம் வாங்கி கொடுக்குறாரு, அதெல்லாம் சாப்பிட்டு கடற்கரையில் உட்காந்து ரொம்ப நேரம் பேசிகிட்டு இருக்கோம். இப்படி தொடங்கிய பயணம் தான் இப்போ இது ஊரில் இங்கே வந்துட்டுருக்கு. நான் சொன்ன கைலாசம் மருத்துவர் அவர் தான் இவர் இங்கே இருக்கிறார். இவர் இப்போ பெங்களூர் இருக்கார். இந்த ஸ்ரீ பகவத் மிஷனுடைய உருவாக்கம் வந்து விதை இவர், அப்படி உருவானது தான் எங்களை வந்து ஐயாவுக்கு அறிமுகப்படுத்தி இவ்வளோ பெரிய அந்த ஞானத்தை வந்து உலகத்துக்கு கொண்டு வரத்துக்கு காரணகர்த்தாவாக இருக்கிறவர்
கைலாசம் டாக்டர், எங்கள் இவருடைய நட்பு கிடைச்சதுடைய விளைவு தான் நம்ம இவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ண முடியுது. அப்படி வந்து 15 ஆண்டுகள் அவர் கூட, ஐயா கூட ஹைதராபாத், சிங்கப்பூர் எல்லா ஊருக்கும் போயிருக்கிறோம்.